அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி இன்றைய தினம் இந்திய தாய் திருநாடு ஆசிரியர் தினத்தை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த ஆசிரியர் தினம் என்பது நம்முடைய இந்திய தாய் திருநாட்டின் 2வது குடியரசுத் தலைவராக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்தார். மிகச்சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர், நிர்வாக திறமை மிக்கவர். அவருடைய விருப்பப்படியே நாம் இன்றைய நாளிலே ஆசிரியர்களுடைய தினத்தை கொண்டாடுகிறோம். எனவே ஆசிரியர் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிப்பு சார்ந்த நிறுவனங்களிலும் பணியாற்றுகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆசிரியர்கள் எவ்வளவு போற்றுதற்கு உரியவர்கள், எவ்வளவு தியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பெரும்பாலான ஆசிரியர்கள் மிக எளிமையான வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அவர்களே எளிமையின் சின்னமாகவும் இருக்கிறார்கள். மற்ற தொழில் செய்பவர்கள் எல்லோருக்குமே பொருளாதாரத்திலே மிக உயர்வதற்கான பல்வேறு வழிவகைகள் இருக்கின்றன. ஆனால் ஆசிரியர்கள் நிறுவனங்கள் கொடுக்கின்ற அல்லது அரசு கொடுக்கின்ற வருமானத்தை மட்டுமே வைத்து கொண்டு தங்களுடைய ஆசிரியை பணியை மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். நமக்கு பாடம் கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் தன்னிடம் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்வுக்கும் வழிகாட்டுகின்ற ஒளியாக திகழ்கிறார்கள் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ஒரு சிலவற்றை சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நான் நடுநிலை பள்ளியிலே படித்து கொண்டிருந்த பொழுது இந்து மதத்தை சார்ந்த நான் கிறிஸ்தவ மதத்திலே சேர்ந்து குருவானவராக வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை விருப்பம் என் உள்ளத்தில் எழுந்தது. அப்பொழுது அந்த பள்ளியில் இருந்த தலைமை ஆசிரியரிடம் ஒரு நாள் என்னுடைய விருப்பத்தை அச்சத்தோடு சொல்லுகின்றேன். ஆர்வத்தோடு அவர் கேட்கின்றார், அடுத்த நாளே யார் எனக்கு மேலும் தொடர்ந்து வழிகாட்ட முடியுமோ அந்த வழிகாட்டியிடம் அந்த தலைமை ஆசிரியர் என்னை அழைத்து சென்றார். நான் மேல்நிலை பள்ளியிலே படித்து கொண்டிருந்த பொழுது அதே விருப்பத்தை அங்கே உள்ள ஒரு தலைமை ஆசிரியரிடம் சொன்ன பொழுது அவர் நான் உயர் படிப்பு படிப்பதற்கு எனக்கு வழிகாட்டினார். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னுடைய ஆசிரியர்கள் நான் மேம்பாடு அடைய வேண்டும், என்னுடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வழிகாட்டி வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நான் ஒரு கல்லூரியின் முதல்வராக இருக்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய இளமை காலத்திலிருந்து நான் மேற்கல்வி உயர்கல்வி முடிக்கின்ற வரை எனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்வுக்கு வழிகாட்டினார்கள். என்னுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக தேவையான அனைத்து வழிகளையும் உதவிகளையும் ஆலோசனையும் வழங்கி வந்தார்கள். ஆகவேதான் இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்தில் இருக்கிறேன் என்பதை நான் நன்றியோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்கின்றேன். அடுத்ததாக ஆசிரியர்களுடைய நேர்மை, எளிமை இவற்றை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவருமே மிகவும் எளிமையானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், கடமை தவறாதவர்கள். தங்களுக்கு குடும்பம் இருந்தாலும் கூட ஒரு சில ஆசிரியர்கள் தங்களுடைய குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதிலே மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருந்திருப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மனைவி இறந்துவிட்டார் என்ற செய்தி வந்த பிறகும் கூட அவர் வகுப்பறையிலே எனக்கு அடுத்த மணி வகுப்பு இருக்கிறது என்று சொல்லி வகுப்பறையிலே போய் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அந்த கல்லூரி நிர்வாகமே அந்த ஆசிரியரை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் கல்லூரிக்கு விடுமுறை விட்டால்தான் இவர் செல்வார் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த கடமையிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில ஆசிரியர்கள் உண்மை, நீதி, நேர்மை, சமத்துவம், சகோதரத்துவம், எளிமை, பெற்றோரை மதிப்பது, பகிர்ந்து கொள்வது, மன்னிப்பது, இது போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களே எனக்கு முன்மாதிரியாக இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். வள்ளுவன் சொல்வது போல கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்பது போல எனக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் அனைவருமே தாங்கள் தங்களுடைய வகுப்பறையிலே கற்றுக் கொடுப்பதை
வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்வே நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நமக்கு பாடம் கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் நம்மை அறியாமையிலிருந்து அறிவுக்கும் நம்மை ஞானிகளாக மாற்றுவதற்கும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். நாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து படித்தோம் என்றால், குறிப்பாக கல்லூரியிலே, அந்த பாடத்தை பற்றி மிக பரந்த தெளிவான அறிவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த உலகம் மிக பரந்தது, விரிந்தது என்பதை பற்றி புரிந்து கொள்ளவும், இந்த உலகத்திலே பல்வேறு கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்ற மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை பற்றியும், ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை பற்றியும் நமக்கு தெளிவாக கற்றுத்தரக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் இலக்கியம் பல்வேறு ஆள் அகல பரிமாணத்தை கொண்டது. அந்த பரிமாணங்களையெல்லாம் நான் இளமை காலத்திலே ஆசிரியர்களிடம் தான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். முக்கியமாக தமிழ் பக்தி இலக்கியங்களெல்லாம் அவர்கள் மிகவும் அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். தமிழ் கலாச்சாரம், தமிழ் வரலாறு, தமிழ் பண்பாடு, தமிழில் இருக்கின்ற தத்துவங்கள், இறையல் சிந்தனைகள், இவை அனைத்தையும் இளமை காலத்திலேயே வகுப்பறையிலே தான் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆக ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்தை நமக்கு விரிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் மிகவும் போற்றுவதற்கு உரியவர்கள். ஆசிரியர்கள் நம்மை இலட்சியவாதிகளாக மாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறோமோ அதை எப்படி சாதிப்பது என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் அந்த ஆசிரியர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அதை சாதித்து காண்பிக்க முடியும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை வரலாற்றிலே எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ வீரர்கள், எத்தனையோ தத்துவியல் அறிஞர்கள், இவர்களெல்லாம் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நீயும் இப்படி ஆக முடியும், நீங்களும் இப்படி ஆக முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்துதல் மூலம் நம்மை இலட்சியவாதிகளாக மாற்றி நாம் என்னவாக மாற விரும்புகின்றோமோ அவற்றை அடைய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்திலே ஊட்டுகின்றவர்களாகவும் ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வருங்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கூற்று நம்மத்திலே பிரபலமாக இருக்கின்றது. இந்த வகுப்பறையில் இருக்கின்றவர்கள் இளைஞர்கள், இளம்பெண்கள். இவர்களுக்கு லட்சியத்தையும் உயர்ந்த மனித பண்புகளையும் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் மிகவும் போற்றுதற்குரியவர்கள். ஆகவேதான் அவர்களை மாதாபிதா குரு தெய்வம் என்கின்ற தெய்வ இடத்திலே ஆசிரியர்களை வைத்து நாம் மதிக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராகவே நான் இறக்க விரும்புகின்றேன் என்று சொன்னவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். எனவே நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஆசிரியர்களுக்கு நாம் என்னாலும் இன்றும் என்றும் நன்றியுடையலாக இருப்போம். அவர்களை போற்றுவோம், அவர்களை மதிப்போம். அவர்களை என்னாலும் நம்முடைய நெஞ்சிலே தாங்கி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து நல்ல மதிப்பீடுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நாம் பொறுப்புள்ள இளைஞர்களாக, ஆண்களாக, பெண்களாக மாறி நம்முடைய தாய் நாட்டை சமூகத்திலும் பொருளாதார அந்தஸ்திலும் மேம்பாடு அடையச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.